இன்னைக்கு புறநானூற்று தாய் நினைக்கிறேன். இதை பத்தி நான் இருக்கிற பாடல் முழுவதையும் படிக்கிறேன், நீங்க பொறுமையா கேட்டு நினைக்கிற சுவையான பாடல். பனிமுட்டை அடைகாக்கும் பசும்புல்லின் தரமீது, பனிமுட்டை அடைகாக்கும் பசும்புல்லின் தரமீது, மணித்தேர் அசைவது போல் மாதுருத்தி நடந்து வந்தாள். கனித்தமிழ் சொல்வதற்கும் புலமை மிக்காள், காக்கை பாடினை பொன்முடியார்க்கு தமிழில் அவள் அக்காள். அதியமான் நெடுமானின்றி வேறுபாரி வள்ளல் நாடன், சேரமான் மாவன் கோவன், காணப்பில் வந்தவழுதி மற்றும் சோழனாம் பெருமர்கிள்ளி ஆகியோர் புகழை பாடி தமிழுக்கு அணிபல கூட்டி நின்ற அறிவொளி அவ்வை நல்லாள். யார் வந்தவ? பனிமுட்டை அடையாக்கும் பசும்புலின் தலைமீது மணித்தேர் அசிவது போல் நடந்து வந்தவ அவ்வை. காலை கதிரவன் போல் கை சிவக்க கொடை வழங்கும் காவலர்கள் வாழ்ந்திருந்த தமிழ்நாடு. ஓலை உன்னொருவன் போரிந்து வந்துவிட்டால் மாலை சூடுகின்ற வேலை என்றும் பாராமல் தோலை துத்துகின்ற பெண்களியை புறம் எடுத்து வாழை கூரையற்றி வான் நோக்கி நிமிடுகின்ற வீர மரபர்களின் தாய் வீடு. பாலை உறிஞ்சி முல்லை நீதல் மருதல் என்று நிலமகுத்து வாழ்கின்ற தமிழரிடை சோலை கூவினம் போல் தமிழ் கவிதை மலர வைத்தாள். தாயகத்து கற்பனரை பெறலாத காதல் சொன்னாள், களம் சென்றார் வீரம் சொன்னாள். களத்தில் சாதல் இன்னை வரட்டும் என்று சென்று விட்ட தலைமகனும் சந்தனத்தை கட்டிய போல மனக்கட்டை இலக்கியத்தில் என கூறி பாதமுதல் உச்சி வரை கொள்ளுகின்ற தாய்க்குலத்தை எண்ணி எண்ணி பெருமை கொண்டான். தன் பூவடிகள் புல் மீது அழிந்தியதால் பனித்துளிகள் அழிந்துவிடும். போரடியில் நெல்மணி போல் பகைவர்களின் சிறப்பிடும் அமர்க்களத்தில் நிர்ணயத்தில் நடக்கின்றாள் அவ்வை அம்மை. நாம் அணக்கும் தமிழம்மை, அறிவம்மை, அழகம்மை. கால் ஊன்றி பனி ஊற்றி வருகின்ற தாயின் முன் கோல் ஊன்றி பிரிதொரு தாய் வந்து நின்றாள். இவ கால் ஊனிட்டு போறா, அப்ப இதால கோல் ஊன்றி பிரிதொரு தாய் வந்து நின்றாள். இவ கேட்கிறாள், பார்த்து இவ சொல்றா, அடி தும்பை மலர் முடிவாங்கி தோண்டு விட்ட காலில் என்று வாழை தந்தாய், குளிர்ந்து வரும் நேரத்தில் நீ ஏன் வந்தாய் கேட்கிறா. அந்த கதையை பார்த்து இந்த கதையை கேட்கிற, விற்புருவம் என்றும் ஆழம் அழைத்திட்ட காலம் போய், உனக்கு வில் புருவனும் சொல்லி உன்னுடைய கணவன் அழைத்திட்ட காலம் போய், விற்புருவம் என்று உன் ஆழம் அழைத்திட்ட காலம் போய், வில் உருவம் முதுகில் பெற்ற இட நந்தாய், தமிழ்நாட்டு முத்தெல்லாம் தீர்வுதென்று பல்கழற்றி பிறநாட்டு வாணிபத்தை செய்தவளே. தமிழ்நாட்டு முத்தெல்லாம் தீர்வுதென்று பல்கழற்றி பிறநாட்டு வாணிபத்தை செய்தவளே, எங்கு இருந்தாய், ஏன் படைப்பு, என்ன வாட்டம் என கேட்டு குறும்பு செய்தாள் அவ்வை அம்மை. வேலி போட முடியாத இளமைக்கென்று தெரிந்தவின்னும் கேலி பேசும் உன்போக்கு புரியவில்லை என மறித்து அந்த தாய் பேசலானால், புண்பட்ட எண்ணகத்தில் புலமைத்தாயே உந்தன் கேலி, பண்பட்ட தமிழ் இருந்தாய் பாய்வதை நான் உண்ணுகின்றேன், கண்கட்ட கேள்வி என்ன கரந்துட்டு வணங்கி சென்ற காளையை நான் மறக்கவில்லை, மகன மறக்கல, மண்ணூட்டி இருந்ததுக்கு மாங்கன்னின் தலைவுதான் மேனி, மேனி மாங்கன்றின் தலை மாதிரி, பொன்கொட்டி கொடுத்தாலும் விளையாத மன வலிமை, பொன்கொட்டி கொடுத்தாலும் மனவாத விளையாத மன வலிமை. அந்த காலத்துல புலிக்குட்டி விளையாடும் அவன் மடியில் அந்த மகன் ஆசை மகன் அணிவகுத்தான், சொந்த மண்ணின் நலங்காக்க பணி வகுத்தான். முடிக்கவில்லை முதியவரும் பொழுக்கவில்லை அவ்வைக்கு குறிக்கிட்டாள். களம் சென்ற மகன் வீரம் புகழ்ந்து ஊறி கண்கரங்கா தாய் வீரம் கட்டுதலே தமிழர் வரவு, முதியவளே மரவர் உல வழக்கிற்கு புதியவளாய் இருக்கின்றாய், வேக்கின்றேன் என்றாள். களம் போனத்துக்காகவா வருத்தப்படுற, நீ தமிழ் தாய் குலத்துக்கே புதியவளா இருக்க அப்படின்னு அவ்வளவு கூச்சிக்கிட்ட. அவ முழுதும் கீழ் பெருமாட்டி பழுதொன்றும் காணமாட்டாய் இந்நிலையில் அழுது என் வீழல் வீங்கியதை மறுக்கவில்லை, பொழுதெல்லாம் கவலையை நான் புலம்புவது பொய்யல்ல, ஏனென்று தெரிந்து கொள்வாய், நான் ஒன்று மறைக்கவில்லை, சொல் என்றாள் அவை சொன்னாள் அவள். கொற்றக்குடை சாயாத கொடித்தேர் மன்னர், கற்றறிந்த பாவானர், கடல் மிகு மாவீரர், மற்றவர்க்கும் பெருந்தலைவர் அறிவாய் நன்று, அவர் படையில் இருக்கின்றோர் பல்லோர் வீரர், ஆட்டுக்கடா அணிவகுத்து செல்வது போல் அரசன் பின் நடப்பதற்கு தயங்க மாட்டார், ஆயிரம் பேர் மன்னருக்கு பின்னால் இருந்தும் அவர் மட்டும் என் மனம்பால் அளவற்று அன்பு கொண்டார், போர் முனையில் ஓய்வெடுத்து கிடக்கும் போது தேரல் எனும் உற்சாக சாரதனை திரள் மலர் அருந்ததற்கு திறன் எடுப்பார், அப்போது மன்னர் அவர் என் மகனை அருகழைத்து அனைவரிலும் அதிகமான அளித்து வருவார், என் மகனுக்கு தான் எல்லாரும் அதிகமான தேரல் பானம் கொடுப்பார், என் வார்த்தை இப்போது கேட்பாயம்மா, எண்புகளை தெப்பமாக்கி நரிமிதக்கும் பொற்களத்தில், என் வார்த்தை இப்போது கேட்பாயம்மா,
எலும்புகளை திலப்பமாக்கி நரிமிதக்கும் பொற்களத்தில் தலை உருட்டி பந்தாடும் பறவையினம். அத்தலையில் உறுதலையாய், அத்தலையில் உறுதலையாய் என் மகன் தலையில் இருந்தாலன்றோ இறைவன் அளித்த தேரலுக்கு பெருமை உண்டு. மண்டையில் மன்னன் அன்பை மிகையாய் பெற்றான், மண்டையில் தேரலும் அதிகம் பெற்றான். மண்டை என்ன? கிண்ணத்துல. மண்டையில் தேரலும் அதிகம் பெற்றான். மாண்டனன் போரில் புகழ் பூண்டனன் என்னும் காட்சி காண்டிடல் அரிதோ என கலைஞர் அம்மா தவறா என்றாள். இதான் வெள்ளை வெள்ளியாட்டு சிச்சை போல் தன்னோர் அண்ண இளையர் இருப்ப பலர் மீது நீட்டிய மண்டை என் சிறுவனை காலகிரி கட்டில் போர்ப்பித்து இளவே என்று வருந்தார். காலகிரி கட்டில்னா பாட கால் இல்லாத கட்டலாம். வெள்ளாடு மாதிரி வெள்ளாடு மத்திய போறது மாதிரி அரசனை பின்பற்றி போன படையில என் மகன் ஒருத்தன், அவனுக்குத்தான் என் சிறுவனுக்குத்தான் அதிக பானம் கொடுத்தான். இருந்தாலும் கூட இன்னும் அவனை அந்த களத்தில் அவன் செத்து பாடையில ஏறினாங்கிற செய்தி எனக்கு வரலையே என்று ஒரு புறநானூற்று தாய் வருந்துகின்ற நிகழ்ச்சியை புலவன் பாடி காட்டுகின்றான். இன்னொரு தாய் அந்த புறநானூற்று தாயை பற்றிய பாடல் பால பாடத்திலிருந்து அனைவரும் அறிந்த பாடல் தான். ஆனால் படித்தால் உங்களுக்கு புரியாதுதான். அதை மாத்திரம் கடைசியாக மண்டலத்தில் சொல்ல விரும்புகிறேன். நரம்பெழுந்துளறிய நிரம்பா நின்றுள் முளறி மருங்கின் முதியோள் சிறுவன் படையறிந்து மாறின நின்று பலர் கூட மண்டமர் குடைந்தனாயின் உண்டவன் முளையறுத்திடுவேன் யானென சினையை கொண்ட வாளோடு படுபணம் பெயரா செங்கலன் தொழுவாள் சேர்ந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணவு ஈன்ற ஞானிரும் தெரிந்து வந்த நிலே. உன் மகன் களத்துல போர்க்களத்துல முதுகுல காயம் விட்டு சுட்டு விட்டான்னு சொன்னான். அந்த பொய்யை நம்பிக்கிட்டு இவன் வந்து அப்படின்னா அவனுக்கு பால் கொடுத்த மார்பு அறுத்தவன் போர்க்களத்துக்கு போனான். அங்க போனா அவன் வந்து மார்புல காயம் விட்டு கிடக்குறான். இதான் இந்த நான் படிச்சு காட்டனே இதுக்குள்ள பொருள் நிகழ்ச்சி ஆனால் புரியாது. இது சங்ககால தமிழ் தற்கால தமிழ் அல்லது இடைக்கால தமிழ்ல சொல்லணும்னா குடிசைதான் ஒரு புறத்தில் கூடிய வேல்வாள் வரிசை அமைத்ததற்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பையை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மளிரும் புலியின் குகையினிலே அழகில்லை புதுமை அல்ல கிளியும் மெய்சுருப்பும் கீழங்கன் தன்மையும் தரைகாட்டா மானத்தின் உறவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்தை சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியெடுப்ப பொக்கை வாகன திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநடை கிளி உறுத்தி ஓடி வந்தான் உருவியன் ஒரு செய்தி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆன்மகனா நீ தம்பி, ஆடி வந்து பனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்யின்றால்